ஓகே காய்ஸ், கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பரையே காணோம், கொஸ்டின் மார்க் வச்சிருக்கலாம். ரெண்டாவது நம்பர் 4000, மூணாவது நம்பர் 3500, அதுக்கு அடுத்த நம்பர் 3250, அடுத்து 3125, அடுத்து 3062.5. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்கு. கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணி தான் கொண்டு போயிருந்திருப்பான். சரியா, ரெண்டாவது நம்பரை பாருங்க 4000, மூணாவது நம்பரை பாருங்க 3500. அப்போ ரெண்டாவது நம்பர்லேருந்து மூணாவது நம்பர் எவ்வளோ குறைஞ்சிருக்குது பாருங்க, 500 குறைஞ்சிருக்குதா. அப்போ 500 மைனஸ் பண்ணி மூணாவது நம்பரை மேக் பண்ணியிருக்கலாம். அடுத்து மூணாவது நம்பர்லேருந்து நாலாவது நம்பருக்கான கேப்பை பாருங்க, 250 குறைச்சி போட்டிருக்கிறான். சரியா, அடுத்து நாலாவது நம்பர்லேருந்து அஞ்சாவது நம்பர் பாருங்க, 125 கம்மி பண்ணியிருக்கிறான். அப்போ புரியுதா, 500ல பாதி 250, 250ல பாதி 125. அப்போ ரெண்டாவது நம்பருக்கும் மூணாவது நம்பருக்கும் இடையே இருக்கக்கூடிய கேப் எவ்வளோனா 500, மூணாவது நம்பருக்கும் நாலாவது நம்பருக்கும் பிட்வீனில் எவ்வளோ கேப் இருக்குன்னா 250. அதே மாதிரி நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு கேப் 125 அப்படின்னு சொல்லி பாதி பாதியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்போனா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் கேப் எவ்வளோ இருக்கும்? எஸ் கரெக்ட், 1000 கேப் இருக்கும். அப்போது ரெண்டாவது நம்பர் 4000, ரெண்டாவது நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் கேப் 1000னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? எஸ் கரெக்ட், 5000 இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ரைட்.